பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் உங்களோடு பேசவும் தேவன் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். என கன்வானுடைய மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை உங்களுடைய வேதாகமத்தில் தயவு செய்து, உங்கள் வேதாகம் எங்கே இருந்தாலும் சரி, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:8 நீங்களும் எடுத்துக்கொண்டு என்னோடு தியானிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எப்பவும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் வர்றேன், அது என்னுடைய கடமை. நீங்கள் எடுப்பதும் எடுக்காமல் இருக்கிறதும் உங்கள் உரிமை. ஆனால் எடுத்துக்கொண்டால் நீங்கள் தாராளமாக ஐயா அந்த வசனத்தை உங்களுக்குள்ளே அப்படியே மனசில் ஆயிரும். அதுக்காகத்தான் நான் ரொம்ப பாடுபட்டு சொல்கிறது உண்டு. இந்த வசனத்தை ஏடி எடுத்து கையில் வச்சுக்கோங்க. மார்க்கு 14:8 எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாடுமா? ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். கவலை கிடங் கொடுத்து அறியா பேரு பாபவினையாவுமே தெரியா. கவலை கிடங் கொடுத்து அறியா பேரு பாபவினையாவுமே தெரியா. புவனமீது நமக்குரியா எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். பல பிண்டி தீர்க்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. பல பிண்டி தீர்க்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. என் குலத்துக்கும் எந்த குலத்துக்கும் எந்த குலத்துக்கும் நல்ல உபகாரி எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எல்லவே எழுந்தார் இறைவன். உதவும் விழியா பாவ கருணை இருளை நீக்கும் ஒழியா. குருடர்களுக்கு உதவும் விழியா பாவ கருணை இருளை நீக்கும் ஒழியா. எந்த குலத்துக்கும் ஜீவவாசல் வழியா எழுந்தா இறைவன். ஜெயமே ஜெயம் என்றவே எழுந்தா இறைவன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14:8 இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நன்மை செய்யணும் உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது. ஐயோ நிறைய பணம் இருந்தா, நிறைய பணம் இருந்தா கொடுத்துருவனே, சொத்து சொகம் இருந்தா கொடுத்துருவனே, என்கிட்ட என்ன இருக்கு? எனக்கு அன்பானவர்களே, உங்களால் முடிஞ்சதை செய்யணும். இயேசு சொல்கிறார் இந்த வார்த்தையை. என்ன சொல்கிறாரு? இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது நம்மால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும். நம்மால் முடிஞ்ச நன்மை, அதுக்காக நீ போய் மலையை வெட்டி கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா ஒருத்தன் தான் சொன்னார் லூக்கா 11:41 மிக சொன்னார். நம்ம அதை செய்வோமான்னு தெரியாது. லூக்கா 11:41 பாருங்கள், நம்மால் முடியுமா? நிச்சயமாக முடியாது. லூக்கா 11:41 உங்களுக்கு உண்டானவைகளில் உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்கள். பிச்சை கொடுங்கள், அப்பொழுது அப்பொழுது சகலமும் சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஆனால் நம்மால் செய்ய முடியுமா? அதே 12:33 பாருங்கள்,
அதே லூக்கில் 12:33 பாருங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். நம்ம முடியுமா செய்வோமா? அதில் வித்தா ஏதோ ஒரு பொருத்தனை கொஞ்சம் போல காணிக்க வேணா தாரேம்மா. ஆனால் ஆண்டவர் சொல்லலை, உங்களுக்கு உள்ளதை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஆமா, ஏன்னா உங்க பயணப்பை குறையாம இருக்கணும்னா, பழமையா போகாம இருக்கணும்னா நன்மை என்ன செய்யணும்? செய்யணும். ஆனால் அதுக்காக நன்மை செய்யணும். உடனே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்கிட்ட என்ன இருக்குது என்ன இருக்குது. ஆண்டவர் அழகாக சொன்னார், ஒன்னிட்ட 2 வஸ்திரம் இருந்தால் ஒன்று என்ன செய்ய இல்லாதவனுக்கு கொண்டு. நம்மளால் அது முடியாது, நம்மகிட்ட 2 இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கந்தையானாலும் கூழானாலும் குளித்து குடின்னு பழமொழி உண்டு. கந்தையானாலும் கசக்கி கட்டு, அந்த கசக்கி கட்டும் போது ஒன்று வச்சுருப்போம். ஒருத்தனுக்கு அதுவும் இல்லாமல் தான் நாம் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். இயேசு கொடு அப்படி கொடுக்கும்போது நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். எனக்கு கண்மானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்ச காலம் வாழ போகிறோம். யாருக்கு எப்போ எந்த நேரம் தெரியாது. ஒரு சமயத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன், அது என்னை பரவசப்படுத்தியது. ஒரு கால் 2 காலும் இல்லாதவர், அவர் என்ன செய்தாராம், அவருக்கு ஒரு ரூமு, எல்லா சொந்தக்காரங்களும் அவருக்கு கடைசி ரூமு, பின்பக்கத்தில் இல்லை வீட்டுக்கு முன்பக்கத்தில் வேஸ்ட்டு ஜாமான்லாம் போடுறதுக்கு ஒரு ரூம் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த ரூமில் ஒதுக்கி தூக்கி போட்டாங்க. ஏன்னு கேட்டால், ஆமாம்மா இது தனியாக கிடக்கட்டும், வந்த உடனே கண்ணில் படக்கூடாது, வேஸ்ட்டில் கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்களோ என்னமோ தெரியல. 2 காலும் கிடையாது, அவரை தூக்கி அந்த ரூமில் விட்டாங்க. அவர் அந்த ரூம்லேயே இருந்துக்கிட்டு ஏதாவது செய்யணும், ஜனங்களுக்கு என்னால் என்ன செய்யக்கூடும் அப்படின்னு யோசித்தார். நீங்களும் நானுமா இருந்தால் சொல்லியிருப்போம், பிறருக்கு பாரமாக இருக்க வேண்டாம் முடியும், உன்னால் என்ன செய்ய முடியும் சொல்லியிருப்போம். அவர் யோசித்து 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 ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார்? என்னால் நடந்து போய் எதுவும் செய்ய முடியாது, அல்லது பண உதவி கூட என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கே இறக்கப்பட்டிருந்த ஒடுக்கிற ரூமில், வேஸ்டேஜ் ரூமில் தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் நான் பிறருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசித்தோடனே வெள்ள பேப்பரு கொஞ்சம் அவருக்கு வாங்குகிற அளவுக்கு வசதி இருந்துச்சு. போய் ஒரு குயர், 2 குயர் அப்படின்னு வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து என்ன செய்வார், ஒரு பைபிளை வச்சு ஒவ்வொரு வசனத்தையாக எழுதி, அப்படி ஜன்னல் வழியாக அவர் நடக்க முடியாதவர், ஒரு ஜன்னல் இருந்துச்சு, அந்த பாதையில் வந்து சாலை ஓரத்தில் இந்த ஜன்னல் காற்றுக்காக வச்சுருந்தாங்க, அந்த ஜன்னல் வழியாக அப்படி தூக்கி போடுவார். அப்படி தூக்கி போட்ட உடனே அந்த பேப்பர் என்ன செய்யும், போய் வழியில் விழும். அதை வாரவங்க போகிறவங்க என்ன செய்வாங்க, எடுத்து படிப்பாங்க. இதுதான் அவருடைய செய்யக்கூடிய காரியம். வேறு ஒன்றும் அவரால் செய்ய முடியாது. காலையில் எழுந்திருப்பார், கரெக்டாக 8 மணிக்கு ஆஃபீஸ் டியூட்டிக்கு வந்த மாதிரி வந்து பேப்பர் எடுப்பார், பேனா எடுப்பார், எழுதி அப்படியே போடுவார். அப்புறம் கொஞ்சம் 10-11 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டம் குறைஞ்சோட உட்காந்துக்குவார். திருப்பி சாயந்தரம் 4 மணிலேருந்து ராத்திரி 8:30 வரைக்கும் ஒரு வசனத்தையாவது எழுதி போடாமல் இருக்கவே மாட்டார். யார் எடுக்கிறாங்களோ இல்லையோ, சின்ன சின்ன பேப்பராக கிழித்து அதில் ஒரு வசனத்தை எழுதி அவர் போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு சமயத்தில் ஒருத்தர், போதுமடா வாழ்க்கை, நான் இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அவர் ஒரு வசனத்தை எழுதி போட்டிருந்தார், அதை எடுத்தார். அதில் என்ன வசனம் எழுத்திருந்தார்னா, ஒரு அருமையான வசனத்தை அவர் எழுதி கீழே போட்டிருந்தார். அந்த வசனத்தை எடுத்து அவர் வாசித்தார். எண்ணாகமம் 23:8 வாசிக்க கேட்போம். ஒரு அருமையான வசனத்தை எழுதி அவர் போட்டிருந்தார். எண்ணாகமம் 23:8 வாசிக்கலாம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்,
வாழ்றதை விட நான் சாகிறது நல்லதுன்னு போகிறவனுக்கு ஒரு பேப்பர் கையில் கிடச்சிச்சு. அதில் என்ன எழுதிருந்துச்சு? தேவன் உன்னை சபிக்க மாட்டாருப்பா. மனுஷன் சபித்தா என்ன? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது, மனுஷன் சபித்தனால என்ன பிரயோஜனம்? கர்த்தர் வெறுக்காதவன், உன்னை வெறுக்காமல் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உன்னை நேசிக்கிறார். இதை கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தார். என்னையும் ஒருத்தர் நேசிக்கிறாரா? என்னையும் ஒருத்தர் நேசிக்கிறாரா? எல்லாரும் என்னை வெறுக்கும்போது என்னை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறாரா? இதை பார்த்த உடனே இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு சாகணும்னு நினச்சவன் திரும்பி போயிட்டான். திரும்பி போய் இனிமேல் நான் வாழ்வேன், ஏன்னா என்னையும் நேசிக்க ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் அழகாக பழைய காலத்தில் பாடுவோம். இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்கையான் செய்து எல்லா மாதபமோ. நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரன் தன் முழு மனதால் என்னை நேசிக்கிறார். இந்த பாட்டு அவர் காதில் விழுந்துச்சு. என்னையும் நேசிக்க ஒருத்தர் இருக்காரா? எல்லாரும் வெறுக்கும் போது என்னை நேசிக்கிறாரா? இனிமேல் நான் வாழ்வேன் போய் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு தைரியமாக வேலை செஞ்சார். அவருடைய வாழ்க்கையில் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப கிடச்சி சொந்தங்களை தேடி வர அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஒரு நாள் இந்த பேப்பரை எடுத்த இடத்த போய் பார்க்கணும்னு அவருக்கு ஆசை வந்துச்சு. அங்கேருந்து வந்தார். வந்து பார்த்தா அதே போல் பேப்பர் ஒன்று ரெண்டு கிடச்சி எடுத்துகிட்டு அந்த ஜன்னலுடைய அடி பார்த்தா, ஐயா இந்த பேப்பரை போடுறது நீங்கள் தானா? ஆமாம், நான் உங்களை பார்க்கணும், அப்படி சுற்றி உள்ளே வாங்கினார். உள்ளே போனால் அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ரெண்டு காலும் இல்லை, முழங்காலுக்கு கீழே, முழங்காலுக்கு மேலே தான் இருக்குது, கீழே கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் இவர் நம்பிக்கையாக இருக்காரே, ஏன் நான் நம்பிக்கை இழந்தேன் அப்படின்ட்டு போய், ஐயா நீங்கள் போட்ட ஒரு பேப்பரில் தான் எனக்கு எல்லாரும் என்னை வெறுத்தாங்க, நீ ஒன்றுக்கு ஆக மாட்டே, ஒன்றுக்கு லாயக்கு இல்லை, நீ ஒரு பிரயோஜன கடை இருந்தன்ன போயன்ன, எல்லாரும் என்னை சபித்தாங்க, ஆனால் உங்கள் வசனம் என்னை அந்த வார்த்தை தான் தேற்றுச்சு, இப்போ எவ்வளவோ நல்லா இருக்கிறேன், வாங்க நான் உங்களை கொண்டு ஒரு பண்ணை வீட்டில் வச்சு நல்லா பராமரிக்கிறேன்னார். இவர் கேட்டார், பண்ணை வீடா? ஜனங்கள்லாம் நடப்பாங்களா? இவர் சொன்ன, நோ 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 நோ, அந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க, அமைதியாக இருக்கும், நீங்கள் வாட்டில் உட்காந்து வசனம் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இவர் சொன்னாராம், நாங்கள் வரலன்ட்டாராம். ஏன்? அவர் கேட்டாரா, என்ன உங்களுக்கு என்ன குறைவைக்கு? எல்லா குறையும் செய்கிறேன், நல்லது செய்கிறேன், மூணு நேரம் சாப்பாடு வந்துடும், நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு வேலை செய்கிறேன், கால் வைக்கிறேன். இவர் சொன்னார், வேண்டாம் நாங்கள் வரல, ஏன்னா இன்னும் எத்தனையோ பேர் உங்களை மாதிரி வாழ்க்கையின் ஓரத்தில் நிற்கிறவங்களுக்கு நான் எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை சொல்லணும், அதுக்காக எனக்கு இந்த இடமே போதும், நீங்கள் முடிஞ்சால் எனக்கு இந்த சுவிசேஷத்தை ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அவர் சொன்னாராம், அதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன தேவை என்ன கேளுங்கண்ணாராம். வெறும் பேப்பரில் எழுதினவர் பின்னாடி உட்காந்து டைப்ரைட்டரில் வச்சு அடிக்க ஆரம்பித்தார். பின்னாடி அவருடைய வாழ்க்கை உயர ஆரம்பித்தது. அநேகர் வந்து டைப் அடிக்கிறது கொடுக்க ஆரம்பித்தாங்க. தன்னை அறியாமல் ஒன்றுக்கு ஆகாதுன்னு நினச்சவர் சம்பாதிக்க தொடங்கினார். இன்றைக்கு சொல்கிறேன், நாம் நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யணும். நாம் லூக்கா 10 அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒருவன் பயணமாக போனான், அப்படி போகிற வழியில் கல்வர் கையில் அகப்பட்டு குத்துயிரும் கொலையுருமா கிடந்தான். அப்படி கிடக்கும்போது லேவியன் ஒருவன் வந்தான். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? பக்கமாய் விலகி போனான். குத்துயிரும் கொலையிருமா கிடக்கிறவனை பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது தண்ணி வேணுமான்னு கேட்கல, ஒரு சின்ன நன்மை செய்யவான்னு கேட்கல, எப்பா யார் உன்னை அடித்தா எந்த ஊர், ஒன்றுமே கேட்கல. ஆனால் எப்படி போயிட்டான்? பக்கமாய்
அதை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் இவங்க ரெண்டு பேரும் தற்செயலா வந்த ஆட்க எந்த அலுவலுமே இல்லாம வந்தவங்க, திடீர் சும்மா சாதாரணமா வந்தவன். ஆனா சமாரியன் என்ன செய்யறான், பிரயாணமாய் ஏதோ ஒரு புரோகிராமோட வரான். வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தின் பொறுப்பாளனுடைய கையிலே கொடுத்து நீ இவனை விசாரித்து பராமரித்து அதிகமாய் ஏதாகிலும் இதைவிட நீ செலவு செய்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருகிறேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான். நாம பாடுவோம், நல்ல சமாரிய இயேசு எல்லை தேடி வந்தாரே, நல்ல சமாரிய இயேசு எல்லை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே அழைத்து கொண்டாரே, நல்ல சமாரிய இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரிய இயேசு என்னை தேடி வந்தாரே, ரசத்தை பார்த்தாரே அபிஷேகம் செய்தாரே, ரசத்தை பார்த்தாரே காயம் கட்டினாரே, நல்ல சமாரிய இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே மனது முருகினாரே, மனது முருகினரே, நல்ல சமாரிய இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரிய இயேசு என்னை தேடி வந்தாரே. ஐயா என்றதை செய்யணும், தன்னால் இயன்றதை செய்தாள். இந்த பெண் என்ன செய்தா, இயேசுகிறது வந்திருக்கும் போது அவனுடைய பாதத்தில் என்ன செய்தா, பரிமள தைலத்தை ஊற்றித்தான். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, இப்படி செஞ்சுட்டே இப்படி செஞ்சுட்டே, இயேசு சொன்னார் அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். இதை தாங்க எதிர்பார்க்கணும். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும் நல்லா செஞ்சிருக்காரு, மனுஷன் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. மனுஷன் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு குறை சொல்லுவான், நீங்கள் என்னத்தை கொடுத்து பாருங்கள் அதுலேயும் ஒரு குறை சொல்லத்தான் செய்வோம், அதை யோசிக்காதீங்க. பூமியில் வாழ்கிற நாட்களிலே நம்மால் என்ன முடியும், இன்னைக்கு ஐயோ லட்ச லட்சமாக கொடுக்குறோன்னு பார்த்து இயேசு சொல்லலை, ஒரே ஒரு காசைத்தான் போட்ட விதவையை பார்த்தா இயேசு சொன்னார். லூக்கா 21 பார்க்குறோம், காணிக்கப்பட்டிக்கு முன்னாடி இயேசு நிற்கிறார், ஐஸ்வர்யவான்களெல்லாம் வர்றாங்க, நிறைய காணிக்க எடுத்து போடுறாங்க, ஆனால் ஒரே ஒரு தாய் வர்றா, விதவை தாய், அவள் தன் ஜீவனத்துக்கு இருந்ததை கொடுத்தாள். அதைத்தான் இயேசு பார்த்து சொன்னார்,
இந்த ஏழை விதவை, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று, அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே உங்களுக்கு அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து நிறைய இருந்து கொடுக்கிறது நன்மைன்னு சொல்லல. நான் பரிபூரணத்தில் இருந்து கொடுக்கிறது ஏதோ போகுது நம்ம ஒன்று செய்வோம், அது இல்ல. தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஆமா, ஏன்னா அவள் தன்னால் இயன்ற செய்தோ அது அத்தனை செஞ்சிட்டான். நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில இத்தனை வருஷ காலம் வாழ்ந்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவர் போய் போது கேட்டார், என்னப்பா செஞ்ச, ஏதோ இருக்கிற மட்டும் சாப்பிட்டேன், நல்லா இருந்தேன், சுகபோகமாக வாழ்ந்தேன். ஆனால் வேதம் என்ன சொல்ல, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சுகபோக வாழ்க்கை நம்மளை கொண்டு பரத்துக்கு சேர்க்காது. நாம் இந்த உலகத்தில் யாராக இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவங்களோ எந்த மதத்தை சேர்ந்தவங்க நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் எந்த மதத்துக்காக இருந்தாங்களோ சரி, நன்மை செய்தால் நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. நன்மை செய்கிறதுல நாம் வித்தியாசம் பார்க்கவே கூடாது. ஏன்னா ஆலயத்தில் வர்றவனுக்கு கூட நான் சொல்கிறேன், யாக்கோபு மிக அழகாக தெளிவாக எழுதுகிறார், 2 அதிகாரத்தில் எழுதுகிறார். ஏனெனில் பொன் மோதிரமும், அதுக்கு முதல் வசனத்திலே வாசிங்க, என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளக்கூடாது. இதில் பட்சபாதம் கூடவே கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் உன்னால் இயன்றதை செய்ய வேண்டும். இயன்றதை செய்தால் போதும். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னால் இயன்றதை செய்தார். நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். நம்மால் இயன்றதை என்ன செய்திருக்கிறோம்? இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவள் 2 காலும் விளங்காத பெண். அவளுக்கு யாரோ போய் இந்திய தேசத்தை குறித்து சொல்லிட்டாங்க, ஐயோ அவளுக்கு கால் நடக்க முடியாத பொண்ணு தான். ஆனால் அவட்ட சொல்லிட்டாங்க, நீ எல்லாம் இங்கே இவ்வளோ படிச்சிருக்க, எங்கள் இந்தியாவுக்கு வந்து பாரு, தமிழ்நாட்டில் வந்து பாரு, பெண்கள் ஒரு பஞ்சம் பெரியவளே ஆகிட்டா சரி, நீ படித்து என்னாடி செய்ய போகிற, நீ படித்து என்ன பண்ண போகிற, ஒரு வீட்டில் போய் கஞ்சி குவது அடுப்பு தானே ஓட்ட போ, அடுப்பை துவைக்கத்தானே போகிறேன், நீ படித்து என்ன போது, போதும் போதும் படித்தது. இப்படி பெண்களை படிக்கவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு கல்லூரின்லாம் கிடையாது, ஏதோ 8 or 10 எழுத்து மட்டும் படித்தா போதுங்கிற காலம் முன்னாடிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த பெண்ணுக்கு சொன்னபோது இவள் என்ன செய்தாலும் தெரியுமா, தனக்கு இருக்கிற ஒரே ஒரு பாலம், ஒரு சைக்கிள், ஊனமுற்றோர் ஓட்டுகிற, இப்போ தான் பைக்கு ஆக்டிவாக எல்லாம் வந்துருச்சு, அவட்ட இருந்த ஒரே ஒரு ஊனமுற்ற சைக்கிள், இப்படி கையை வச்சு சுற்றி சுற்றி ஓட்டணும், இதை வச்சு பின்னாடி ஒரு பெட்டியை வச்சு போய் தெருவில் நின்று பாடுவாளாம், ஆலயங்களில் நின்று பாடுவாளாம், எங்கேயாவது போய் கூட்டம் இருந்தால் அந்த இடத்துல போய் நின்று பாடுவாளாம். யாராவது உதவி செய்ய வந்தால் இந்த பாக்ஸில் போடுங்கன்னு கலெக்ட் பண்ணி அதை அனுப்பி, இன்றைக்கு பாளையங்கோட்டையில் எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ, சாராட்டக்கர் ஹையர் செகண்டரி கல்லூரி, சாராட்டக்கர் ஹையர் செகண்டரி பள்ளி, சாராட்டக்கர் ஹையர் செகண்டரி காலை கல்லூரி, இதெல்லாம் உருவானது எப்படி? இது தாங்க நாம் இன்றைக்கி நம்ம நினச்சி என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், நான் செய்கிறதுக்கு முடியுமா அப்படிங்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதே மண்டமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மண்டமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, நம்மால் இயன்றது என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்யணும். ஒரு பெண்ணை பார்த்து இயேசு சொன்னாரு, அவளை தொந்தரவு செய்யாதீங்க, அவளை விட்டு விடுங்கள், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இன்னைக்கு நீங்களும் ஒருவேளை உங்களால் இயன்றதை மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கீங்களா? ஒரு இடத்துல படிக்கிற பிள்ளை கேட்பேன், நான் என்ன பிரதர் செய்கிறது? ஒன்று ரெண்டு நோட்டு இருந்தால் ஒரு நோட்டை இல்லாத பிள்ளைக்கு கொடு, ஒன்று ரெண்டு பேனாக இருந்தால் இன்னொரு பிள்ளைக்கு கொடு. அது ஆசீர்வாதம். தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்கள் கேட்பதோடு நிற்காமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தில் வந்து பார்க்கல, நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க, வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, எல்லோரும் ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க. இந்த சபையை நடத்துகிறக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி நடத்த போகிறோன்னு நான் பாடுபடுவேன். ஏன் தெரியுமா? வர்ற மக்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியாக கொடுத்து விடக்கூடாதான்னு நினைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு முடிஞ்சதை செய்யணும். ரெண்டு கண்ணு இல்லாமல் ரோட்டில் ஆங்காங்கே எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் நிற்கிறாங்க. இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று 30 வருஷ காலமாய் இன்றைக்கு இந்த ஊழியத்தை நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கும் ஏவினால் தாங்கலாம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வருவதற்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபா கட்டினா தான் நிகழ்ச்சி வரும். அதில் வர்ற ஏதோ ஒன்று ரெண்டு எடுத்தான் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதே போல் வருகிற ஜூன் 13 ஒரு திருமண காரியம் வைத்திருக்கிறோம். ரெண்டு கண்ணு தெரியாமங்களும் திருமணத்தில் பண்ணி வாழணும், குடும்பமாகணும். அது எனக்கு கொடுக்கப்பட்டதாகும். ஏன்னா ஒரு காலத்தில் ஏன் காது கேட்க, கண்ணே தெரியாது இவங்களுக்கெல்லாம் என்ன கல்யாணம்னு பேசின காலம். அப்படிப்பட்ட இதுவரைக்கும் 19 திருமணங்களை செய்தோம், இது 20வது. ஆண்டவர் உங்களை ஏவினா அதற்கான பாத்திரங்கள், மற்ற பெண்ணுக்கான ஆடை, மற்ற காரியங்கள் வாங்குவதற்கு கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல உதவலாம். அதே போல் பார்வையற்றோர் மரித்தா கூட ஃபியூனரல் ஃபண்டு அடக்கம் பண்ணுறதுக்கு சொந்தக்காரன் வரமாட்டான், அதற்கென்று உதவுகிற மக்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, ஈஸ்டர் பெருநாளில் எல்லாரையும் நல்லா சாப்பிட வச்சு அனுப்பணும். நீங்களும் ஒருவேளை அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தால் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் சொல்லுங்க. இப்பவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் சோர்ந்து போகாமல் நன்மைகளை செய்ய வேண்டும். எங்களால் இயன்றதை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். இவையெல்லாம் கற்று வருகிறோம். கேட்பதோடு நிற்காம மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கி வருகிற, இந்த ஊழியத்திற்கென்று கொடுத்து வருகிற எல்லா மக்களையும் இன்னும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842118917,
மற்றும் 9445559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.